நான் இந்த கலைஞர்கிட்ட சொல்லுங்கள், முதல்வர்கிட்ட சொல்லுங்கள், ஒரு முதலமைச்சர் எனக்காக ஒரு முதலாளி அமைப்புகள்கிட்டலாம் பேசக்கூடாதுன்னு சொல்லுங்கள். நான் என்ன அறிப்பு வந்தால் கொஞ்சம் சொல்லிக்கிறேன், அவ்வளோதானே, பரவாயில்ல, கஷ்டப்பட்டு போகிறேன். முதலமைச்சர் அது மாதிரி அந்த அவருக்கு செய்த அன்புக்கு, அவர் காட்டிக்க அன்புக்கு என் நன்றி சொன்னேன்னு சொல்லிவிட்டு இதையும் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார். இதை சொன்ன பிறகு தான் நான் போய் சொன்னேன்னா கலைஞர் உணர்ச்சி வசப்பட்டார். இவ்வளோ துல்லியமாக தலைவர் காமராஜர் இதையெல்லாம் கவனிக்கிறாரா? இந்த குளிர்வட்டி யார் வந்து வந்தது, எப்படி வந்தது, குளிர்வட்டி எல்லாம் அந்த ஓய்வு விடுதியில் கிடையாது, அரசு ஓய்வு விடுதியில் கிடையாது, அது எப்படி என்று கேட்குறாரு. எவ்வளோ மக்களோடு தொடர்புடைய முதலமைச்சராக இருந்திருக்கார் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் நாவலரும் கலைஞரும் காமராஜரே ஒரு ரெண்டு நாள் கழித்து போய் பார்த்தாங்க.